ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம். வேலு நாச்சியார். குரல் ஸ்ரீதேவி செந்தில்குமார். கணிதவியல் மாணவி ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கலைக்கல்லூரி தேவகோட்டை. கட்டற்ற கலை களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து இக்கட்டுரை வெளியிட பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒளி புத்தக உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். ராணி வேலு நாச்சியார் 17ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியின் ராணி மற்றும் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய பெண் விடுதலை போராட்ட தலைவி. இவரே இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ஆவார். 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாளுக்கு ஒரே பெண் மகளாக பிறந்தார் வேலு நாச்சியார். எனினும் ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டார். ஆயுத பயிற்சி பெற்றார். பல மொழிகள் கற்றார். 1746 சிவகங்கை சீமை மன்னர் முத்து வடுகநாத தேவருக்கு மனைவியானார். 1772 ஐரோப்பியரின் படையெடுப்பால் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க இடம் மாறி மாறி சென்றார் வேலு நாச்சியார். இந்த படையெடுப்பை எதிர்க்க நினைத்த வேலு நாச்சியார் அவர்கள் விருப்பாற்றியில் தங்கி ஹைதர் அலியை சந்தித்து உருது மொழியில் ஆங்கிலேயர் எதிர்ப்பு பற்றி பேசி விளக்கினார். வேலு நாச்சியாரின் உருது மொழி திறமையை கண்டு ஆச்சரியப்பட்ட ஹைதர் அலி உதவிகள் பல செய்வதாக உறுதியளித்தார். 7 ஆண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை, விருப்பாட்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டை என இடம் மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்தார். இதற்கிடையில் தமது 8 வயது மகளையும் பாதுகாக்க வேண்டிய நிலை அவருக்கு இருந்தது. அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையின் முயற்சியினால் சிவகங்கை மக்கள் பிரதிநிதிகள் வேலு நாச்சியாரோடு கலந்து பேசியதின்படி கம்பெனி எதிர்ப்பு படை ஒன்று உருவாக்கப்பட்டது. மருது சகோதரர்கள் இப்போராட்டத்துக்கு தலைமை தாங்கினார். ஆண் வாரிசு இல்லாமல் உள்ள நாட்டை தாமே எடுத்து நடத்தலாம் என்று ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனியில் அவகாசிலிய கொள்கை தோற்றுவிக்கப்பட்டது. அதன் பின்பு சிவகங்கையின் ஆட்சி அதிகாரத்தை காக்கும் பொறுப்பில் இந்த மருது சகோதரர்களே ஆட்சியை கைப்பற்றி 20 வருடங்கள் சிறப்பாக ஆட்சி நடத்தினர். மேலும் தங்களது இறப்பு வரையிலும் சிவகங்கையை சிறப்பாக கட்டமைப்போடு ஆண்டு வந்தனர். 1780 ஐப்பசி திங்கள் 5ஆம் நாள் வேலு நாச்சியார் தலைமையில் ஒரு படை திண்டுக்கல்லிலிருந்து சிவகங்கை நோக்கி புறப்பட்டது. ஹைதர் அலி 500 குதிரை வீரர்களையும் 5000 போர் வீரர்களையும் பீரங்கி படை ஒன்றையும் அனுப்பி வைத்தார். 5000 குதிரைகளையும் கூட அனுப்பி வைத்தார். படை காளையார் கோயிலை கைப்பற்றியது. சிவகங்கையில் வேலு நாச்சியார் தம்மை காட்டிக் கொடுக்காது வெள்ளையரால் வெட்டுண்டு உடையாளுக்கு வீரக்கல் ஒன்றை நட்டு தமது திருமாங்கல்யத்தை முதல் காணிக்கையாக செலுத்தி அஞ்சலி செலுத்தினார். இந்த கோயில் கொல்லங்குடி வெட்டுடை காளியம்மன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இறுதியாக சிவகங்கை நகரை கைப்பற்ற சின்ன மருது, பெரிய மருது மற்றும் குயிலி தலைமையில் படை திரட்டப்பட்டது. சிவகங்கை அரண்மனையின் விஜயதசமி நவராத்திரி விழாவிற்காக கூடிய மக்கள் கூட்டத்தில் பெண்கள் படை மாறு வேடத்தில் புகுந்தது. அதில் குயிலி என்ற பெண் தன் உடம்பில் தீ வைத்து வெள்ளையரின் ஆயுத கிடங்கை எரித்து ஆயுதங்களை அழித்தாள். வேலு நாச்சியார் தனது 50வயதில் தனது கணவரை கொன்ற ஜோசப் ஸ்மித்தை தளபதி பான் ஜோனரையும் தோற்கடித்தார். 1793 வேலு நாச்சியாரின் பேத்தியின் மரணத்தால் நாச்சியாருக்கு துயரம் அதிகமானது. அதனால் விருப்பாட்சி அரண்மனையில் தங்கினார். பெரும் போராட்டங்களை நடத்தி நாட்டை மீட்க வேலு நாச்சியார் December 25, 1796 அன்று இறந்தார். வேலு நாச்சியார் பயன்படுத்திய ஈட்டி, வாள் முதலான பல பொருட்கள் சிவகங்கையின் அருங்காட்சியகத்தில் வைத்து
பாதுகாக்கப்படுகின்றன. ராணி வேலு நாச்சியார் நினைவு தபால் தலை இந்திய அரசால் 31 டிசம்பர் 2008 அன்று வெளியிடப்பட்டது. 1730 முதல் 1801 வரை பெரிய வேங்கை உடைய தேவரும், 1801 முதல் 1829 வரை கௌரி வல்லவ தேவரும், 1898 முதல் 1941 வரை டி துரைசிங்க ராஜாவும், 1941 முதல் 1963 வரை து சண்முக ராஜாவும், 1963 முதல் 1985 வரை து ச கார்த்திகேய வெங்கடாச்சலபதி ராஜாவும், 1986 முதல் ராணி டி எஸ் கே மதுராந்தகி நாச்சியாரும் ஆட்சி புரிந்து வந்தன.